உங்களுடைய சினிமா பயணத்திலிருந்து ஆரம்பிக்கணும் சார். அதாவது நீங்க உங்க படத்துல வர்ற மாதிரி இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் அப்படிங்கறதெல்லாம் சரி, இந்த ஆர் பாண்டியராஜன் தமிழ் சினிமாவுக்கு வந்தது எப்படி? அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தமிழ் குடும்பத்திலிருந்து அந்த கனவு உலகிற்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதோட நோக்கம், அதோட ஆர்வம் எப்படி வந்துச்சு? அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர வேண்டும் என்று எப்படி தோணுச்சு? கனவு காண்றது கட்டுப்பாடு கிடையாது, கனவு கண்டா மட்டும் போதாது, முயற்சிக்கணும். அதுக்காக நம்ம கனவு காண்டா தூங்கணும், அதுக்காக தூங்கக்கூடாது, கனவு காண்டா முயற்சிக்கணும், கனவு கண்டதை படிக்கிறதுக்கு. எனக்கு சினிமாவுக்கு வரணும்னு என்னது தவிர அதுவே எனக்கு தொழிலாக அமைஞ்சிரும்ன்றது என்னுடைய ஆரம்ப கனவு இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்வாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th படிக்கும்போது சரியாக படிக்கலைன்னா ஒன்று ஒர்க் ஷாப்பில் விட்டுருவாங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அப்படி வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே காய்ச்சிட்டேன். நான் சொல்கிறேன், நான் கூட கண்ட்ராக்ட் வேலைக்கு போகிறதுக்காக கண்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கு இருக்குது, நான் தூரம் போய் ஷூட்டிங் இருந்தப்போ எனக்கு வேலை வந்துச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட லெட்டர் வந்துட்டு பார்த்தாரு, கண்ட்ராக்ட் வேலையா? இப்போ பாட்டு எடுக்கிறாங்க, பாட்டை ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் விசில் மாட்டிட்டு நீ என்ன முடிவு பண்ணார்? ஆ, சினிமா தாங்க, சினிமா தான் வேலை பண்ணணுங்க, இங்கேயும் விசில் தான் அங்கேயும் விசில் தான், நீ இங்கேயும் அடின்ட்டேன். அதனால் இப்படி போச்சு. நான் முதல் சினிமாவுக்கு எங்கள் டைரக்டர் வேலைக்கு சேர போகிறேன். சேர்ந்துட்டோன்னே எங்கள் அம்மா அப்போ தான் தெரிஞ்சுது, குடும்பம், ஏப்பா ஏன்னா சினிமாவுக்கு வேலைக்கு போயிட்டியா? ஆமாண்ணா. ஐயோ, ஆனால் பாவி, வீட்டுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்து இல்லை ஏதாவது போயிட்டு மாதமான சம்பாதிச்சு போடுவேன்னு பார்த்தா நீ போய் சினிமாவை, அதை சினிமா ஒரு தொழிலே நினைக்கல. அவங்க நான் அது சொன்னதும் டேரெக்டாக நான் எங்கள் அம்மா சொல்ல, என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிட்டேன் எங்கள் அம்மா, நானே சொல்ல. அதே மாதிரி எங்கள் டேரக்டர்கிட்ட நின்ன பிறகு நான் ஒரு 10 நாளைக்கு சொல்ல பாட்டு எங்கள் அம்மா டவுட் பட்டு, ஏப்பா அந்த ஷூட்டிங் நடக்கணும் முந்தானம் முடிச்சு நீ இங்கே போகல அப்படின்னா, இல்லை நான் போகல, நான் வேலையை தின்ட்டேன். என்னது இல்லை, நான் டைரக்ட் பண்ணுறதா இருக்கு. ஐயோ ஐயோ, நச்சேன் அம்மா, ஏன்னா அந்த மனுஷன் தெய்வம் மாதிரி மாற்றமான காசு கொடுத்துருந்தாரு, ஏதோ குடும்பம் ஒன்னாலாம் டைரக்ட் பண்ண முடியுமா? அந்த வேலை என்ன வேலை? எங்கள் அம்மா இதெல்லாம் நம்ம பைசலும் வராது அப்படின்னே முடிவு பண்ணி அவர் அல்ல நான் வருவேன். என்னன்னா நமக்கா பொறுக்கிற ஆர்வம் விட நம்ம சின்சியர் அந்த ஆர்வத்துக்கு நியாயம் இருக்கான்னு நான் கேட்டுக்கோங்க. அப்போ நான் இதுக்கு தகுதியானோன்னா நான் கேட்டுக்க முதல்ல அதில் முயற்சி பண்ணிட்டு. எங்கள் வீட்டில் யாருமே நம்பலை, இதெல்லாம் டைரக்ஷனாக தான் பெரிய இடத்துல வந்துட்ட பிறகு அப்புறம் நிஜமாக தான் பண்ணுறாங்கன்னு டவுட் பட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே அப்படி தான். கூட நான் உதவி இயக்குனர்லாம் சொல்கிறேன், நான் சொல்கிறத அவர் வந்துட்டாரியா, சின்ன வயசாக டைரக்ட் ஆகிட்டார் அவர் சொல்லுவாருன்னு, அதெல்லாம் இல்லை, நிதர்சனம் சொல்கிறேன். நீங்கள் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் கேட்டுங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படி இப்படி கேட்டாருங்க. நான் என்ன படம் இது, நான்லாம் எடுத்தேன் அப்படியே பிடிச்சிருப்பா, நம்ம படம்லாம் எடுத்தேன் அப்படியே, அது அந்த எண்ணம் வரும் எல்லாருக்கும், எல்லா தொழிலையும் கூட வரும். அது மாதிரி சினிமாவில் கூட அதே மாதிரி பார்க்குற படத்தை பார்த்து பயந்துடாதீங்க, அதுவும் தெரியுங்க. இது மாதிரிலாம் பண்ண முடியுமா? மனுஷன் நினச்சா முடியும் வாங்க. அது முதல்ல நம்ம பார்க்குற படம் வேறு, நம்ம எடுக்கிற படம் வேறு, அதை முடிவு பண்ணும். நம்ம ஒரு படம் பார்த்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா பயந்துட்டோம்னா போச்சு. அப்புறம் இதெல்லாம் என்ன படம் நான் ஷாட்டு வச்சு அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க அவர் பார்த்துருக்கேன், அவன் வைக்கும் போது தான் தெரியும். முதல் ஷாட்டு வச்சு ரெண்டாவது ஷாட்டு கேமரா தூங்க, எங்கே கேமரா வைக்கிறனும் மார்வடிகள் போய் கற்றுக்கிட்டு வரணும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், சைக்கிள் கற்றுக்குனா நீங்கள் குரம் படலாம் அடிக்கணும் அப்படி எப்படி, அதுக்கப்புறம் பெல்லு 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 சொல்லுவாங்க, பெல்லு பெல்லு பிரேக் 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 பிரேக்கு பெல்லு எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது டம்மல் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்,
டபுள்ஸ் பின்னாடி வச்சுட்டு வச்சா நேற்று ஒரு படம் பார்த்துறேன் இன்னைக்கு சினிமா கதையை சொல்லிக்கிட்ட நண்பனுக்கு கரெக்டாக வண்டி ஓட்டுறோம், பிரேக் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிறோம், பெல் அடிக்க வேண்டிய இடத்துல அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இதுனா அணிச்ச செயலாயிடு, சைக்கிள் ஓடுறது அணிச்ச செயலாயிடு. அத மாதிரி சினிமா நமக்கு அணிச்ச செயல் ஆனாதான் அது மேல நீ வேலை பார்க்கணும். சாதாரணமானதுல சினிமா நான் இவ்வளவு வளர்ந்த பிறகும் ஒரு அட்வைஸ் இல்லை, அட்வைஸ் எல்லாம் தெரியும், ஒரு பொறுப்பு ரொம்ப இருக்கணும், பயம் ரொம்ப இருக்கணும், பதட்டம் இருக்கணும், இதெல்லாம் வருமா அப்படின்ற யோசனை உங்களுக்கே இருந்தவா இருக்கணும். இதெல்லாம் வரது ஏன்னா இது ஒண்டர்ஸுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், சினிமா இல்லைன்னு ஆண்பாவம் இருக்கும்போது புரிய சொன்னார், இந்த படம் 100 நாள் ஓடுச்சுன்னா 12 கார் வாங்கி தருவார். எல்லா புரிஞ்சு சொல்லுவாங்க சார் எங்க செய்ய போறாங்க அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 7வது நாள் என் வீட்டுக்கு வந்தார். நான் சேகாப்பேட்டில் ஒரு வீட்டுக்கு குறிச்ச வீட்டில் இருக்கிறேன். அவர் ஆட்டோ பிடிச்சி வந்தார், வந்து ஏன் காப்பி சொன்னா காப்பி தட்டு பாப்பா நான் பேண்ட் பண்ணி ஒன்று வாங்க, அவர் எங்கள் கூட புரிஞ்சு வச்சு கொண்டு வாங்கி போனேன். நேராக போயிட்டு ஒரு ஷோரூமில் போயிட்டு 2 காரு மாலை போட்டு நிற்குது. நான் அப்போ கார் போனால் 8865 1 8866 அவர் ஈஸ்வர் சுப்பிரமணியன் ப்ரொடியூசர், அவர் சாவி எடுத்து ஒரு கார் சாவி எனக்கு கொடுத்தாரு. என்னங்க இல்லை கார் ப்ரெசன்ட் பண்ணுறல படம் ஏங்க 100வது நாள் தர நீங்கள் 7வது நாள் ஆச்சுன்னு என் மனசு மாற்ற புதியா வச்சுக்கியான்னு கொடுத்தாரு. எதுக்கு ஒரே படம், ஒரு கார், மனுஷனுடைய கனவு ஏசி டிலக்ஸான ஒரு கார், முதல் காரே எனக்கு ப்ரெசன்ட் ஒரே படம் தான். அப்புறம் வீடு வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பைன் மாணிகிற சினிமாலாம் நடக்கும். அப்படி நடக்கிறது இருந்தா இதுக்கு எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ நினைக்கிறேன். இப்போ கூட ஹரிசாரும் செந்தில் சாரும் உடனே என்ன கூப்பிடுவாங்க, அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பயட்டா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக. அதுதான் எங்களோட அடுத்த கேள்வியே. நீங்க வந்து உங்க குருநாதர் டைரக்டர் பாக்யராஜ் சார் போய் சேர்ந்து 3 படம் பண்ணீங்க அசிஸ்டண்டா, கரெக்டா? அந்த தூரல் நின்று போச்சு டார்லிங் 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 ஓகே. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு டார்லிங் 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 மட்டும்தான் அந்த அளவுக்கு சரியா போகாத ஒரு படம் சொன்னா, பாக்கி எல்லாம் சூப்பர் ஹிட். ஐயோ சொல்ல போறீங்க, பெங்களூர்ல சொல்லி சென்னையில 2 நாள் சில தியேட்டர் இல்ல, அந்த தியேட்டர்லாம் தமிழ் படம் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் படம் போட்டுவாங்க, தியேட்டர் கிடைக்காதல அந்த படத்தை அந்த தியேட்டர்லாம் போட்டு அங்கேயே அண்டர்டேக் சென்ற படம். ஓகே, நான் வாங்கின முதல் கேடையுமே இன்டர்வியூ நாளைய தான் ஷீல்டு. ஓ ஓகே, வீட்டில் இன்னொன்று பெருமையை சொல்லிக்கிறோம்னா, நம்ம வீட்டில் நிறைய கேடையெல்லாம் இருக்கு, இல்லை 175 நாள் வெள்ளி விழா, 200 நாள் 100 நாள் பிரித்தி பாப்பா தான். எப்பா இதெல்லாம் 200 நாள் நடிவாக ஓடிச்சா அதுவான், இப்பெல்லாம் 200 நாள் ஓடுற ஒரு ஒரு போட்டோ பார்த்தா பார்த்து இது எந்த படத்துல பாரு பார்க்கவே இல்லையா, ஒரு வெளிநாட்டில் ஒரு கோல்டு காயின்லாம் வச்சு படம்லாம் வச்சு எனக்கு மாலை போட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவர் இது படம் இல்லைடா, ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, அதை போட தாங்க. ஓ அட்வான்ஸ் கொடுக்கும்போது இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, நான் இப்படிதான் பண்ணாங்களா போதில்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சொர்க்கமான விஷயம், இது விளையாட்டே கிடையாது. சினிமா வந்து ஒரே படத்தை நமக்கு எல்லாம் நம்ம கண்களெல்லாம் நிஜமாகும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதிவு காலாகாலத்துக்கு பதிவு, ஒரு படம் இப்போ பார்த்தால நான் கன்னியாச்சி பாண்டியதான்றது நீ பயட்ட சொல்கிறீங்களே, அது கலை வசன டைரக்ஷன் பாண்டிய அதை அழிக்க முடியாதுல்ல. பதிவு என் பேரை வந்தாலும் அவன் பேரை வந்தாலும் பார்ப்பான், பார்த்து சொல்லுவான் இது எங்கள் தாத்தாண்டு. இது மாதிரி பதிவோட ஒரு தொழில் வேற எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய உறுப்பினியோ சந்தோஷமோ, அதை மாதிரி சினிமா நம்ம நேசித்த தொழிலையே நம்ம வேலை பார்க்குறோம், அது எல்லாம் கொடுக்குது உலக
மற்ற தொழில்கள் வந்து பணம் கொடுக்கலாம், பட் புகழ், அந்த புகழும் அந்த பயணம் வரலாற்றும் இதுவும் இதுல இதுல மட்டும்தான் கிடைக்கும். இப்ப அடுத்த கேள்வி வந்து கேக்குறதுக்கு முன்னாடி பாலாஜி அந்த புகைப்படத்தை போட முடியுமா? இந்த புகைப்படத்துல வந்து இந்த புகைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதுல வந்து முந்தானை முடிச்சி படத்துல வர்ற சீன் இது. இதுல வந்து பாக்கியராஜ் வந்து இந்த மூணு பேரை மட்டும் திட்டல, உங்களையும் சேர்த்து திட்டினார் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா? இல்ல, அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் நானு. நானு குமார் லீவிசன் அந்த பட்டில ஒர்க் பண்ணதப்போ வந்துட்டோன்றது அவரு கோபமா, அது கூட பாருங்க. அப்போ ஒரு ஆரோக்கியமான சினிமா, எங்களை ஒரு படத்துல ஒரு கேரக்டருக்கு டைலாக் மாதிரி வச்சு எங்களை திட்டாரு. குரு துவங்கிங்க, தூங்கும் போது கள்ளத்துக்கு போடுறது கூட வைக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி எழுதிப்பாரு. நான் உடனே கண்ணீர் டைலாக்கு நான் எழுதும்போது, ஓ நான் தனி கொடுத்துனு போடலான்னு பார்க்குறேன், பிள்ளையர்கள் வேணுவேன், எங்கள் அப்பா திட்டுறாரு, அதனால கோழி மேய்ச்சி கொஞ்சம் சேர்த்துடா போது, நான் போய் நல்ல மாதிரியே வா நல்லா வந்தேன்னா எங்கள் அப்பா தான் எங்களை பேசிங் பண்ணுவார். எங்கள் அவர் மாதிரியே டைலாக்கு அவர் பேசுறேன், நாங்கள் சினிமாலேயே பாடு சொல்கிறது கவுண்டர் இல்லைடா அவர். அது ஆரோக்கியமான சினிமாங்க, அது இருந்தது. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்து